வேளாண்மை மீது பேரிடியாக இறங்கிய மூன்று வேளாண் சட்டங்களையும் வாபஸ் பெற்றிருக்கிறது பிரதமர் மோடி தலைமையிலான ஒன்றிய அரசு. இந்திய ஒன்றியத்தின் இதயமாக இருக்கும் வேளாண் உற்பத்தி, சந்தை விநியோகம், விலை நிர்ணயம் என விவசாயத்தின் அடிப்படையான மூன்று கூறுகளையும் விவசாயிகளிடமிருந்து எடுத்து கார்ப்பரேட்டுகள் கையில் கொடுக்கும் சட்டத்திற்கு எதிராக ஓராண்டுக்கும் மேலாக போராடி வென்றிருக்கிறார்கள் வேளாண் குடிகள். ஓராண்டு போராட்டம், 700க்கும் மேற்பட்டோர் மரணம், 18 பேர் தற்கொலை, டஜன் கணக்கில் கொல்லப்பட்டவர்கள் என கடந்த ஓராண்டாக விவசாயிகள் நடத்திய வீரம் தெரிந்த போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி என்பதோடு பிரதமர் மோடியின் கடந்த 7 ஆண்டுகால பின்பத்தை இந்த ஓராண்டில் பலவீனமாக்கி இருக்கிறார்கள் விவசாயிகள். உண்மையிலேயே விடுதலை பெற்ற இந்தியாவில் இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் இதுவரை நடைபெற்றதில்லை என்று சொல்லத்தக்க அளவுக்கு ஒரு ஈடு இணையற்ற போராட்டம் விவசாயியுடைய இந்த போராட்டம். நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலிருந்தும் எல்லா ஜாதி மதம் இனம் அனைத்தையும் கடந்து பல லட்சக்கணக்கான விவசாயிகள் திரண்டு இப்படி ஒரு ஓராண்டு காலம், வரக்கூடிய நவம்பர் மாதம் 26ஆம் தேதியோடு ஓராண்டு காலம் போராட்டம் என்பது நிறைவடைய இருக்கிறது. இப்படி ஒரு போராட்டம் இதற்கு முன் நடைபெற்றதில்லை. இந்த போராட்டம் இந்தியாவினுடைய கவனத்தை மட்டுமில்லை உலக நாடுகளுடைய கவனத்தையும் ஈர்த்த ஒரு போராட்டமாக இது இருந்திருக்கின்றது முதல் விஷயம். இரண்டாவது, கடும் குளிர், கொட்டுகிற பனி, கொளுத்துகிற வெயில், சுழன்றடிக்கும் சூறாவளி, இப்படி எல்லா விதமான இயற்கை பேரழிவுகளையும் தாங்கித்தான் இந்த போராட்டத்தை விவசாயிகள் மேற்கொண்டிருந்தார்கள். இந்த இயற்கை பேரழிவின் காரணமாக 700க்கும் மேற்பட்ட விவசாயிகள் போராட்ட காலத்திலே மாண்டு போயிருக்கிறார்கள். அது 18 வயது பையனிலேருந்து 96 வயது முதியவர் வரை 700க்கும் மேற்பட்டவர்கள் மாண்டு போயிருக்கிறார்கள். 18 பேர் இந்திய ஒன்றிய அரசாங்கத்துக்கு தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்துகிற விதமாக தற்கொலை செய்து கொண்டு மாண்டு போயிருக்கிறார்கள் போராட்ட காலத்தில். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு ஈடு இணையற்ற ஒரு தியாகத்தை விவசாயிகள் ஒட்டுமொத்த நாட்டினுடைய நலனுக்காக, ஒட்டுமொத்த விவசாயிகளுடைய நலனுக்காக தங்களுடைய உயிரை இழந்திருக்கிறார்கள் என்பது இந்த போராட்டத்தினுடைய மிக முக்கியமான ஒரு அம்சம். ரெண்டாவது, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு போராட்டம் எத்தனையோ சட்டங்கள், மக்கள் விரோத சட்டங்களை இந்த ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறது. ஆனால் இந்த சட்ட வேளை மூன்று வேளாண் விரோத சட்டங்களை எதிர்த்த ஒரு போராட்டம் மாதிரி ஒரு நாடுதழுவிய அளவிலான ஒரு ஒன்றுபட்ட போராட்டம் என்பது வேறு எதற்கும் நடைபெறவில்லை என்பது இன்னொரு முக்கியமான விஷயம். இதில் இன்னொரு சிறப்பான அம்சம், 500க்கும் மேற்பட்ட விவசாய சங்கங்கள் ஒன்றாக சேர்ந்து ஐக்கிய விவசாயிகள் முன்னணி என்கிற ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி அந்த ஐக்கிய விவசாயிகள் முன்னணி தான் இந்த போராட்டத்தை வழிநடத்துகிறது. இந்த உருக்கு போன்ற ஒற்றுமை என்பது இன்னொரு இந்த போராட்டத்தினுடைய வெற்றிக்கு மிக முக்கியமான ஒரு காரணம். குடியரசுத் தலைவர் வந்து செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி இது கையெழுத்து போட்டார். வழக்கமாக ஞாயிற்றுக்கிழமை குடியரசுத் தலைவர் மாளிகையெல்லாம் வேலை செய்கிறதில்ல. ஆனால் 27ஆம் தேதி ஒரு ஞாயிற்றுக்கிழமை குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்டு அன்றைக்கே அரசிதழிலும் வெளியிடப்பட்டு விட்டது. அவ்வளோ அவசரமாக ஒரு நாள் கூட அதில் வந்து தாமதப்படுத்தக்கூடாது என்கிற மாதிரியில் மிகுந்த அவசரத்தையும் அவங்க ஒரு ஆர்வத்தையும் அதில் வந்து வெளிப்படுத்தினாங்க. அதாவது இந்த சட்டம் முதல்ல ஜூன் மாதம் 5ஆம் தேதி அவசர சட்டமாக கொண்டு வரப்பட்டது. 2020 ஜூன் மாதம் 5ஆம் தேதி அவசர சட்டமாக கொண்டு வந்தாங்க. அப்போதிருந்தே இந்த சட்டத்தை எதிர்த்து கொண்டிருக்கிறோம். சொல்லப்போனால் ஜூன் மாதம் 10ஆம் தேதி இந்திய நாடு முழுவதும் பல்லாயிரக்கணக்கான இடங்களில் இந்த அவசர சட்ட நகலை கொளுத்துகிற போராட்டத்தை இந்தியாவில் பல்வேறு விவசாய அமைப்புகள் நடத்தணும். இங்கேயும் தமிழ்நாட்டிலையும் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட இடங்களில் சட்ட நகல் எரிப்பு போராட்டம் என்பது நடைபெற்றது. பிறகு பாராளுமன்றத்தில் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட விதம், அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இவ்வளவு தூரத்துக்கு அவமானப்படுத்தப்பட்டதும் பாராளுமன்றத்துக்குள்ளேயே அவர்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்ட ஒரு நிகழ்வும் வேறு எப்போதுமே நடந்திருக்க. அவங்க வாக்கெடுப்பு கேட்குறாங்க. ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வாக்கெடுப்பு கேட்டால் வாக்கெடுப்பு நடத்த வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை, சபை தலைவர்களுடைய கடமை, அது பாராளுமன்ற உறுப்பினருடைய உரிமை. ஆனால் வாக்கெடுப்பே நடத்தாமல் சட்டம் நிறைவேறியது என்று சொல்லி சபாநாயகர் தன்னிச்சையாக அறிவித்துவிட்டு அவர் வந்து வெளியேறுகிறார். அதை எதிர்த்து குரல் கொடுத்த குற்றத்திற்காக பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்கள். இப்படி ஒரு கொடுமை இந்திய பாராளுமன்றத்தில் வேறு எப்போதும் நடந்ததுதான் சொல்ல முடியாது. ஆகவே இந்த சட்டத்தை எப்பாடுபட்டாவது நிறைவேற்றி விடுவது என்பதில் ஆளும் கட்சி மிகுந்த அதீத ஆர்வம் காட்டியதனுடைய விளைவுதான் இத்தகைய அத்துமீறல்கள், சபை உரிமை மீறல்கள்,
பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய உரிமைகள் மீறப்பட்டது போன்றவையெல்லாம் ஆளுங்கட்சியினுடைய அதீத ஆர்வத்தினுடைய வெளிப்பாடு. அதாவது பிரதமரை பற்றி இந்த 8 ஆண்டு காலத்தில் அவர் 2014 நாடாளுமன்ற தேர்தலின் போது சுவாமிநாதன் குழு பரிந்துரை நிறைவேற்றணும்னு சொன்னார், நிறைவேற்றலை. அதே மாதிரி 15 லட்சம் ரூபா ஒவ்வொருத்தருடைய வங்கி கணக்குலேயும் போடுவோன்னு சொன்னார், நிறைவேற்றலை. இந்த மாதிரி அதே மாதிரி கருப்பு பணம் வந்து நாங்கள் கண்டுபிடிக்கலன்னா 50 நாளில் என்னைய அடித்து கொடுத்தேன்னார், நிறைவேறலை. இந்த மாதிரி அடுக்கடுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னது எதையுமே செய்யலை அப்படின்றதுனால தான் மக்களுக்கு நம்பிக்கை வராமல் போனதுக்கு அடிப்படையான காரணம். இங்கே இருக்கிற பிஜேபியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை தொடர்ந்து அவர் பேசிக்கொண்டிருந்தது, இதில் ஒரு புள்ளி கமாவை கூட மாற்ற முடியாது. 500 வருஷம் நீங்கள் போராடினாலும் சரி, எவ்வளவு திமிர்த்தனமான பேச்சு அது. ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்திற்கு முன்னால் இந்த குறிப்பிட்ட பிரச்சனையின் மீது எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் தெரிவிக்கிறோம், இன்னென்ன மாறுதல்கள் வேண்டும் என்று நாங்கள் கோருகிறோம், அல்லது ஒரு கோரிக்கை அரசின் முன்னால் வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் அதை அழைத்து பேசி ஏற்கத்தக்கதை ஏற்பது, நிராகரிக்கத்தப்பதை நிராகரிப்பது என்பது தான் ஒரு ஜனநாயகத்தினுடைய அணுகுமுறையாக இருக்க முடியும். சமீபத்தில் அந்த லக்கிம்பூர் கேரி படுகொலை, கார் ஏற்று படுகொலை செய்யப்பட்டது. அதற்கு முன்பாக ஹரியானா முதலமைச்சர் அல்லது மத்திய இணையமைச்சர் போன்றவருடைய பேச்சு என்னவாக இருந்தது, ஒரு AK-47 மட்டும் கொடுங்க, 2 நிமிஷத்தில் இந்த கூட்டத்தை பூரா சுட்டு தள்ளுற போராட்டத்தை நான் முடிவு கொண்டு வரேன். இப்படிலாம் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் பேசுகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் எத்தகைய மனப்போக்கூடியவர்கள் இந்த ஜனநாயக உரிமைகள் என்பதையும் சட்டத்தின் அடிப்படையிலான போராட்டங்களையும் சகித்து கொள்ள முடியாதவர்கள் தான் இத்தகைய பேச்சுக்களை பேசுவார்கள். அதாவது இந்த 3 வேளாண் சட்டங்களை திரும்ப பெறுகிறோம் என்று பிரதமர் சொன்னதுக்கு பிறகும் நீங்கள் இப்படி போராட்டம் நடத்தலாமா அப்படின்னு ஒரு பகுதி மக்கள் கேட்குறாங்க, ஒரு பகுதி தலைவர்கள் கூட கேட்கிறார்கள். ஆனால் பிரதமருடைய வாக்குறுதி நம்பத்தகுந்ததாக இல்லை. அவர் எப்போது வேண்டுமானாலும் தன்னுடைய பேச்சை மாற்றிக்கொள்ளக்கூடியவர், நாட்டு மக்கள் முன்னால் ஒன்றை சொல்லிவிட்டோமே என்பதற்காக வருத்தப்படக்கூடிய நபர் அல்ல. ஆகவே தான் அவருடைய பேச்சை நம்பி நாங்கள் ஏமாறுவதற்கு தயாராக இல்லை என்கிற காரணத்தினாலே தான் நாங்கள் அறிவித்த அனைத்து போராட்டங்களும் நடைபெறும் என்று சொல்லியிருப்பதற்கான அடிப்படையான காரணம் ஒன்று. ரெண்டாவது, பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டத்தை பாராளுமன்றத்தின் மூலமாகத்தான் திரும்ப பெற முடியுமே தவிர பாராளுமன்றத்துக்கு வெளியே பிரதமர் கொடுக்கக்கூடிய வாக்குறுதியின் மூலமாக திரும்ப பெற முடியாது. சட்டபூர்வமான அனைத்து விதமான நடைமுறைகளும் முடிந்து சட்டம் திரும்ப பெறப்பட்டது சட்ட ரீதியாக என்கிற நிலைமை ஏற்படுகிற வரை இந்த நபர்களை நம்புவதற்கு தயாராக இல்லை என்பதை வெளிப்படையாகவே நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இந்த சட்டம் வருவதற்கு முன்பாகத்தான் ஏறத்தாழ 400,000+ விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டு மாண்டு போயிருக்கிறார்கள். அதற்கு மிக அடிப்படையான காரணம் விவசாயம் லாபகரமாக இல்லாததும் கடன் தொல்லையிலிருந்து விடுபட முடியாத ஒரு நிலைமை என்பதுதான் தற்கொலைக்கான அடிப்படையான காரணம் என்று ஏராளமான ஆய்வறிக்கைகள் வந்திருக்கிறது. இந்தியாவில் ஒரு 30% பேத்துக்கு தான் கூட்டுறவு தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் கடன் தருகிறார்கள். மீதி 70% விவசாயிகள் தனியார் கடனைத்தான் நம்பியிருக்கிறோம். அவர்கள் கேட்கிற வட்டியை கொடுக்க வேண்டும், கேட்கிற காலத்தில் கொடுக்க வேண்டும், உற்பத்தி செய்யக்கூடிய வேளாண் விளைபொருள்களை அவர்கள் விரும்புகிற விலையில் நாங்கள் கொடுக்கணும். இப்போ 800+ வகையான வேளாண் விளைபொருள்கள் உற்பத்தி ஆகுது, ஆனால் 23 வேளாண் விளைபொருள்களுக்கு மட்டும்தான் அரசாங்க விலையை தீர்மானிக்கிறது. ஆனால் அதையும் அரசாங்கம் அனைத்தையும் கொள்முதல் செய்வதில்லை. குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கான ஒரு மத்திய சட்டம் வேண்டும் என்று கோருவதற்கான அடிப்படையான காரணம் இதுதான். இது மிக முக்கியமானது. மூணாவது, மின்சார திருத்த மசோதா 2020 பொறுத்த வரைக்கும் அந்த சட்டம் மிக மிக மோசமானது. விவசாயிகளுக்கு மட்டுமல்ல, எல்லா மக்களுக்கும் எதிரான சட்டம் அது. ஏன்னா அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஆண்டுதோறும் கட்டணத்தை உயர்த்தணும்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. ரெண்டாவது, மின் விநியோகத்தில் தனியாரை அனுமதிப்பது. இப்போ மின் உற்பத்தியில் தனியார் இருக்காங்க. இது வந்து இந்தியாவுடைய மிக முக்கியமான துறைகளில் ஒன்று வேளாண்மை துறை. அது பெரும்பாலான மக்களுடைய வாழ்வாதாரம், வேலைவாய்ப்பு என்பதை தாண்டி ஒட்டுமொத்த இந்த தேசத்தினுடைய உணவு உற்பத்தியை உத்தரவாதப்படுத்தக்கூடிய துறை வேளாண்மை துறை. ஆகவே இந்த துறைக்கு இந்த மின்சாரம் என்பது மிக 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 அத்தியாவசியமான ஒன்று. இப்போ வந்து இப்போ தமிழ்நாட்டிலே 1000 அடிக்கு கீழேலாம் போர்வெல் போட்டு தண்ணி உறிஞ்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மேற்கு மாவட்டங்களெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ அவங்கெல்லாம் கட்டணம் செலுத்தி தான் விவசாயம் பண்ணுன்னு சொன்னால் அவங்க விவசாயத்தை விட்டு வெளியே போயிடுவாங்க. ஆகவே தான் இந்த மின்சார திருத்த மசோதா 2020 கட்டாயம் திரும்ப பெற வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்துவதற்கான அடிப்படையான காரணம். ஆகவே இந்த 3 கோரிக்கைகளும் நிறைவேறாமல் வீடு திரும்ப மாட்டோம் என்பதைத்தான் போராட்டக் குழு இப்போது அறிவித்திருக்கிறது. ஏன்னா அவருடைய உரையில் இந்த 2 கோரிக்கை சம்பந்தமாக எதுவுமே சொல்லலை. இந்த போராட்டம் நீடித்து நடைபெறுவதும் அல்லது முடிவுக்கு வருவது என்பது அரசாங்கத்தினுடைய கையில் தான் இருக்கிறது.